தஞ்சை இன்சூரன்ஸ் அலுவலகத்தில் பொருட்கள் ஜப்தி. விபத்தில் இருந்த விவசாய குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்காததால் தஞ்சையில் உள்ள இன்சூரன்ஸ் அலுவலகத்தில் பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த நெம்வேலி பகுதியைச் சேர்ந்தவர் கலியமூர்த்தி. இவருடைய மகன் ஞானப்பிரகாசம் விவசாயியான இவர் கடந்த 2015 திருத்துறைப்பூண்டு அருகே கம்பம் ஆர்ச் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த லாரி மோதியது. இந்த விபத்தில் ஞானப்பிரகாசம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். இந்த விபத்து தொடர்பாக கோட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனையடுத்து இழப்பீடு வழங்க கோரி இறந்த ஞானப்பிரகாசத்தின் குடும்பத்தினர் மன்னார்குடி கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தினர் ஞானப்பிரகாசம் குடும்பத்துக்கு இழப்பீடாக ₹11,14,000 வழங்குமாறு கடந்த 2019 கோர்ட் உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்சூரன்ஸ் நிறுவனம் இழப்பீடு தொகை வழங்காததால் இறந்த ஞானப்பிரகாசத்தின் மனைவி ஜெயக்குடி மன்னார்குடி கோர்ட்டில் மீண்டும் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த கோர்ட் கடந்த 2021 வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையும் அதற்கான வட்டியும் சேர்த்து ₹17,74,371 வழங்க உத்தரவிட்டது. ஆனாலும் இழப்பீடு வழங்கப்படாததால் தஞ்சை கூடுதல் சார்பு நீதிமன்றத்தில் ஜெயக்கொடி நிறைவேற்று மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அலுவலக பொருட்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இதையடுத்து நீதிமன்ற கட்டளையை நிறைவேற்ற வனிதா தலைமையிலான கோர்ட் ஊழியர்கள் தஞ்சை காந்திஜி சாலையில் உள்ள யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவன அலுவலகத்துக்கு நேற்று காலை வந்தனர். பின்னர் அலுவலகத்திலிருந்த 8 கம்ப்யூட்டர்கள் 2 பிரிண்டர் உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்தனர்.